வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பாகர்வாடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து நார்த் இந்தியால ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாகர்வாடி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல கடலை மாவு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் ஓமம் வந்து கையில் வந்து நல்லா நசுக்கி இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் நல்லா கொதிக்கிற எண்ணெய் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. மாவு நல்லா பிசைஞ்ச உடனே நம்ம எண்ணெய் தடவி இந்த மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். பாகர்வாடி ரெசிபி செய்யறதுக்கு மாவு வந்து இப்போ தயாராகிடுச்சு. அடுத்து வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா நம்ம சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மசாலா ஸ்டஃபிங் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துட்ட பிறகு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி தூளாகவும் சேர்த்துக்கலாம், மல்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மேங்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம், 1 பிஞ்ச் புளி வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1 டீஸ்பூன் போல் கசகசா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போல் வந்து சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப, மசாலாவுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நம்ம இப்போது இந்த மசாலா பவுடரை வந்து குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் மசாலா பவுடர் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து இப்போ நம்ம லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன உருண்டையாக நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சோண்டு மாவு தடவி நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டிக்க போகிறோம். பாருங்க, நம்ம பிசைஞ்ச மாவு அளவுக்கு எனக்கு 2 உருண்டை வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு லைட்டாக மாவு தடவி நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக உருட்ட வேண்டாம், கொஞ்சம் மீடியம் திக்னஸ் அளவுக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் வந்து நம்ம இது கூட ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து மேலே வந்து தடவிக்கலாம். மசாலா வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒட்டும், அதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் தடவிக்கிறோம். தடவிட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடரை வந்து 3 to 4 டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த பிறகு ஓரத்தில் வந்து கொஞ்சம் இடம் விட்டுடுங்க. நம்ம லைட்டாக தண்ணி தடவி நம்ம உருட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி ஓரத்தில் வந்து தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். டைட்டாக உருட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக உருட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்ட பிறகு சைட்லலாம் வந்து சீல் பண்ணிக்கோங்க. லைட்டாக அமுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து மசாலா வந்து வெளியே வராது. இப்போ நம்ம டைட்டாக உருட்டிக்கிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஒரு கத்தியில் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் திக் பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷேப் லைட்டாக வந்து மாறும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் கையிலேயே வந்து உருட்டிக்கோங்க. உள்ளே நம்ம வச்சுருக்க மசாலா ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்க மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து உருட்டுறதுல தான் இருக்குது. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ளே வந்து மாவை வந்து சரியாக வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி உருட்டிக்கலாம். மேலே வந்து நீங்கள் தனி எண்ணெய் எது வேணாலும் நம்ம வந்து மேலே வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ செஞ்சுருக்க மசாலா ஃபுல்லாக வந்து தடவிட்டு ஓரத்தில் வந்து கொஞ்சம் இடம் விட்டுடுங்க. இடம் விட்டுட்ட பிறகு நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ஓரத்தை வந்து நம்ம நினச்சிக்கலாம். நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும்.
திக்காக நம்ம உருட்டுறதுல தான் வந்து இருக்குது. மசாலாலாம் வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து உருட்டணும். உருட்டிட்டு சைடில் வந்து சீல் பண்ணிவிட்டு கத்தியில் நம்ம பீசஸ் வந்து கட் பண்ண வேண்டியது தான். கட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கனால உங்களுக்கு ஷேப் வந்து மாறும். பாக்கர்வாடி ரெசிபி வந்து ரவுண்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதை கையிலேயே லைட்டாக கொஞ்சம் தட்டி விட்டு ரவுண்ட் ஷேப் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மசாலாவும் உங்களுக்கு வெளியில் வராது. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா வந்து எண்ணெயில் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக வந்து தட்டி விட்டு ரவுண்ட் ஷேப்பாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாக்கர்வாடி பீசஸை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். பீசஸ்லாம் உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரெசிபி. அதனால் எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எண்ணெய் இருத்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பேப்பர்லேயோ ஒரு கிச்சன் கிளாத்லேயோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதிகப்படியாக இருக்க எண்ணெய் வந்து அதில் வந்து போயிடும். இந்த ரெசிபி வந்து ஆறுனவுன்னு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் நமத்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆறுனவுன்னு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த பாக்கர்வாடி ரெசிபி வந்து இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நீங்கள் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஷேப் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரலனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.